இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரபு இயேசு மசீஹின் நாமே சுப்காமனா தேதே ஸ்வாகத் கர்த்தே ஹேன். அபியானவரின் நிறைவினால் நம்முடைய மாம்சம் அடக்கப்படக்கூடிய நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்து கொண்டு வருகின்றோம். பவித்ர ஆத்மா கே பர்பூரி கே துவாரா ஹமாரே ஷரீர் கே நியந்த்ரண் கே விஷய மே தேக்தே ஆ ரஹே ஹேன். இந்த பரிசுத்தம் உள்ள ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும் பொழுது நம்முடைய மாம்சத்துக்குரிய ஒவ்வொரு காரியங்களையும் நம்மால் அடக்கி ஆள முடியும். யே பவித்ர யே பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் கோ ஜப் அப்னே ஜீவன் கி பர்பூரி மே லேதே ஹே தோ ஹமாரே ஷரீர் கி ஹர் பாத்தோ கோ நியந்த்ரண் மே லே சக்தே ஹேன். இவரை நாம் பயன்படுத்தாத இருக்கிறதுனால தான் அநேகமான நேரங்களில் நாம் மாம்சத்தில் தடுமாற்றம் அடைந்து போக ஆரம்பிக்கின்றோம். இன்கோ ஹம் பிரயோக் நீ கர்த்தே இஸ் வஜஹ் சே ஹி ஹம் அப்னே ஷாரீரிக் ஜீவன் மே கை பார் டக்மகாயே ஜாதே ஹேன். ஆவியானவரின் அடுத்த ஒரு நிலையை நாம் பார்க்க வேண்டும். பவித்ர ஆத்மா கா அகலா எக் ஸ்தர் ஹமே தேக்னா ஹே. இதை குறித்து ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 15:13 வசனத்தில் பார்க்கலாம். இஸ் விஷயம் மே ரோமியோ 15:13 தேர்வே பத்மே தேக் சக்தே ஹே. உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். உசே மே ஆப்கே லிய படத்தா சுனியே. ரோமர் 15:13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமியோ 15:13, பரமேஸ்வர் ஜோ ஆஷா கா தாத்தா ஹே तुम्हें विश्वास करने में सब प्रकार के आनंद और शांति से परिपूर्ण करें कि पवित्र आत्मा की सामर्थ्य से तुम्हारी आशा बढ़ती जाए. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஆவியானவராகிய தேவனால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நம்பிக்கை பெருக்கமாய் காணப்படுத்துவங்குகிறது என்று. பிரபு கே வாசன் மே ஹம் தேக்தே ஹே கி பவித்ர ஆத்மா கி பர்பூரிதா சே ஜோ ஹே ஹமாரி ஆஷா படதே ஹி ஜாதா ஹே. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலையில் நம்பிக்கை என்கிறது மிகவும் அத்தியாவசியமான தேவைகளிலே ஒன்று. ஏக் வியக்தி கி ஆத்மிக் ஜீவன் கே க்ஷேத்ர மே ஜோ ஹே ஆஷா ஏக் பஹுத் ஹி மஹத்வபூர்ண் ஜரூரத் ஹே. நம்பிக்கை என்கிற இந்த விஷயத்திலே நாம் மெய்யாகவே குறைந்து போக ஆரம்பிக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியாதவர்களாய் காணப்படுகின்றோம். ஜப் ஹமாரி ஜிந்தகி மே ஆஷா ஜப் கம் ஹோனே லக்தா ஹே கி கை பலாயோ கோ ஹம் பிராப்த் நஹீ கர் பாதே ஹே. கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவம் என்கிறதனுடைய முழு அடிப்படையை முக்கியமான ஒரு காரியமே நம்பிக்கையை பொறுத்தே காணப்படுகிறது. மசிஹி மசியத் கா ஜோ ஹே புனியாதி ஜோ பாத்தி ஜோ ஹே பரோசா ஹே. இந்த நம்பிக்கையை ஆவியானவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அளவில்லாமல் ஊற்றுகின்றார். ஔர் இஸ் ஆஷா கோ பர்மேஷ்வர் போதாய் சே ஹமாரே ஜீவன் மே பிரபு உண்டேல்தா ஹே. இந்த நம்பிக்கை என்கிற பதம் ரெண்டு விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை பார்க்க முடியும். ஔர் யே ஆஷா ஹமாரே ஜீவன் மே தோ க்ஷேத்ர மே ஹோதா தேக் சக்தே ஹே. ஒன்று, சாதாரணமாய் நம்முடைய மாம்சத்தினால் ஏற்படக்கூடிய நம்பிக்கை. ஏக் ஹமாரே ஷாரீரிக் மே சாதாரண ஹோனே வாலி ஆஷா. இதற்கு பெயர் நாம் சொல்ல முடியும், ஆங்கிலத்திலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். ஆத்ம விஸ்வாஸ். இது சாதாரணமாக எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கப்படுகிறது. யே சாரீ ரீதி சே சப் லோகோ கே ஜீவன் மே ஹோதா ஹே. எந்த ஒரு விஷயத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் நம்மை அறியாத ஒரு சாதாரணமான நம்பிக்கையின் ஊடாகவே கடந்து போகின்றோம். ஜப் பி ஹம் கிசி காம் மே ஜாதே ஹே ஆம் ரீதி சே இசி சாஹஸ் கே சாத் ஆகே படதே ஹே. ஒருவேளை நாம் ஒரு தேர்வுக்காக கடந்து போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சோச் லிஜி அகர் எக் பரீக்ஷா கே லிய ஜாதே ஹோ. தேர்விலே நாம் மெய்யாகவே பாஸ் பண்ண முடியாமல் நம்ம ஒண்ணும் இல்லாம போயிரும் சொல்லி நம்ம யோசித்துக் கொண்டு போகிறது இல்லை. ஜப் ஹம் பரீக்ஷா கே லிய ஜாதே கபி ஐசே சோச்தே நீ ஹே கி மே இஸ்மே ஜீதுங்கா நீ ஹார் ஜாவுங்கா கர்கே. ஏதாகிலும் ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்று கடந்து போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சோச் லிஜி குச் சீஜோ கோ பானே கே லிய ஹம் ஜாதே ஹே. இதை நாம் பெற்றுக் கொள்வோம் என்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையோடு கூடவே நாம் கடந்து போகின்றோம். உசே பாலேங்கே கர்கே எக் சோட்டி சி ஆஷா கே சாத் ஜாதே ஹே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய நிலை என்கிறது வேறு. மகர் பரமேஸ்வர் கே லோகோ கே லிய ரக்கி ஹுயி ஆஷா கா ஸ்தர் அலக் ஹே. இவைகள் மாம்சத்தினால் நம்ப முடியாத காரியங்களை நாம் நம்பிக்கைக்கு உட்படுத்த துவங்குகின்றோம். ஜோ பாத்தே ஷரீர் மே ஜோ ஹே ஆஷா ஜனக் நஹீ ஹோதா ஹே உன்மே பி ஆஷா ரக்னே லக் ஜாதே ஹே. சூழ்நிலைகளினால் காரணம் காண்பிக்கப்பட முடியாத காரியங்களை கூட நாம் நம்பக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்படுகின்றோம். பரிஸ்தி மே ஜோ ஆஷா ஜனக் நஹீ லக்தா ஹே உஸ்மே பி ஆஷா ரக்னே வாலே ஹோ ஜாதே ஹே. ஒருவேளை சூழ்நிலைகளை கடந்த விஷயங்களை கூட நாம் நம்பக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்படுகின்றோம். ஜோ பாத்தே பரிஸ்தி சே பரே ஹோ சுகா ஹே உன் பர் பி ஹம் பரோசா கர்தே ஹே ஆஷா ரக்தே ஹே. இப்படிப்பட்ட விஷயங்களை மாம்சம் ஒரு காலத்தும் நம்ப முடியாது. இன் பாத்தோ கோ ஜோ ஹே ஷரீரிக் ரீதி சே கபி ஆஷா நஹீ ரக் பாயேங்கே. ஒருவேளை லாசரு மரித்து போன
நிலையை நாம் பார்க்கின்றோம். லாசர் கி மிருத்யு கி பரிஸ்தித்தி கோ தேக்தே ஹே. 4 நாட்கள் ஆக்கப்பட்ட பிறகு அந்த லாசர் உயிரோடு கூட எழும்புவானா என்று சொன்னால் மாம்சம் அதை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. 4 தின் கே பாத் கியா லாசர் ஜிலாயே ஜா சக்தா கர்கே ஷரீர் கே அனுசார் சோச்சே தோ நஹீ ஹோ சக்தா ஹே. இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் கண்களை கொண்டு லாசர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறதை அவர் மெய்யாகவே பார்த்தார். மகர் இயேசு மசீஹ் அப்னி ஆஷா கே ஆக்கோ சே தேக்னே பாயே கி சச்முச் லாசர் வாபஸ் ஆயேகா. இந்த நம்பிக்கையினுடைய பரிபூர்ணமான நிலைதான் ஆவிக்குரிய விஷயத்திலே மேலோங்கிற ஒரு மக்களாக உங்களையும் என்னையும் உருவாக்குகிறது. ஏ ஆஷா கி பர்பூரி ஹி ஜோ ஹே ஹமே ஆத்மிக் ஸ்ரேணி மே ஹமே ஊஞ்சே ஸ்தான் மே ரக்தா ஹே. இவைகளை ஆவியானவரின் ஒத்தாசையினாலும் உதவினாலும் மட்டுமே உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இசே பவித்ர ஆத்மா கே மதத் கே துவாரா ஹி ஆப் ஆர் ஹம் பிராப்த் கர் சக்தே ஹே. வேத புஸ்தகத்திலே காணப்படும் அநேகம் உதாரணங்கள் இந்த நம்பிக்கைக்கு மெய்யாகவே சாட்சியாக காணப்படுகிறது. பைபிள் மே ஜோ ஹே கை ஐசே உதாரண் ஹே ஜோ இஸ் ஆஷா கி கவாஹி ஹே. பசியுள்ள சிங்கத்தினுடைய வாயை தானியேல் கட்டினான் என்றால் அதற்கு மூல காரணம் கர்த்தராகிய தேவன் பேரில் வைத்த நம்பிக்கை. பூகே சிங்கோ கி அகர் மூ கோ தானியேல் பாந்த் சக்தா ஹே வோ பரமேஸ்வர் கே நாம் பே ரக்கி ஹுயி ஆஷா ஹே தானியேல் கா. மழையற்ற காலத்திலே எலியா என்கிற தீர்க்கதரிசி மழையை உருவாக்கினார். அதற்கு காரணம் நம்பிக்கையினுடைய தன்மை. ஆ கால் கே சமய அகர் வோ பாரிஷ் கோ லே ஆ சக்தா ஹே வோ ஏக் ஆஷா கா ஸ்தர் ஹே எலியா கா. சூரியனை அதே இடத்திலே எங்கும் அங்கும் அசையாமல் நிறுத்த ஒரு யோசுவா என்கிற மனிதன் கட்டளையிட்டான் என்று சொன்னால் அதற்கும் காரணம் நம்பிக்கை. அகர் யோசு ஜோ சூரிய கே ஏக் ஹி ஸ்தான் மே ஸ்திர் கியா ஹே தோ வோ சிர்ஃப் ஆஷா ஹி ஹே. கர்த்தருடைய நாமத்தினால் பேதுரு அப்போஸ்தலன் அந்த செத்து போன ஒரு சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினான் என்றால் அதற்கும் காரணம் ஒன்றும் ஆவியானவரின் உதவியினாலும் ஒத்தாசையினாலும் மட்டுமே உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப பவித்ர ஆத்மா கே மதத் கே துவாரா ஹி ஆப் ஆர் ஹம் பிராப்த் கர் சக்தே ஹே. இதுதான் ஆவியானவராகிய தேவன் சொல்கின்றார். சூழ்நிலைகளை கடந்த நம்பிக்கை உள்ளவனாய் நீ மாற்றப்பட வேண்டும் என்று. இசிலே பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் கேத்தே ஹே கி ஆப்கி பரோசா ஜோ ஹே ஆஷா ஜோ ஹே பரிஸ்தித்தி சே பி பரே ஹோனி சாஹியே. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வெறும் பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. மசீஹ் ஜிந்தகி சிர்ஃப் போல்னே வாலி ஜிந்தகி நஹீ ஹே. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வெறும் வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய வாழ்க்கை மட்டும் அல்ல. மசீஹ் ஜிந்தகி சிர்ஃப் ஜீ கே திகானி வாலி ஜிந்தகி நஹீ ஹே. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நிரூபித்து காண்பிக்கும் வாழ்க்கை. மசீஹ் ஜிந்தகி சாபித் கர்கே திகானி வாலி ஜிந்தகி ஹே. இயேசு எதை பேசினாரோ அதை அவர் செய்து காண்பித்தார். இயேசு நே ஜோ போலா தா வோ அப்னே காரியமே கர்கே திகாயே. அவர் சொன்னார் மரித்தோரை எழுப்புங்கள் என்று. உன்னே கஹா மிருத்தகோ கோ ஜிலாயே. மரித்தோரை இயேசு எழுப்பி காண்பித்தார். இயேசு நே மிருத்தகோ கோ ஜிலா கே திகாயா. வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்கள் என்று கர்த்தர் சொன்னார். பிமாரோ கோ சங்கா கரே கர்கே கஹா. ஆண்டவராகிய இயேசு வியாதிப்பட்ட அநேகம் ஜனங்களை சுகமாக்கி காண்பித்தார். பிரபு இயேசு மசீஹ் நே கை பிமாரியோ கோ சங்கா கரே திகாயா. இப்படிப்பட்ட காரியங்களை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையின் பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஐசே காரியோ கோ சாபித் கரே திகானா தோ ஹமாரே அந்தர் ஆஷா கி பர்பூரி படனா ஜரூரி ஹே. இந்த நம்பிக்கையும் மாம்சத்தினுடைய அளவை கடந்ததாய் காணப்பட வேண்டும். யே ஆஷா பி ஷரீர் கி சீமா கோ பார் ஹோனி சாஹியே. இப்பொழுதுதான் செயற்கரிய பெரிய காரியங்களை உங்களாலும் என்னாலும் சாதிக்க முடியும். தப் ஹி அலோகி காரிய ஆப் ஆர் ஹம் கர்கே நிபா சக்தே ஹே. ஆகவேதான் இந்த ஆவியானவராகிய தேவன் நம்பிக்கையின் பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றார். இசிலியே பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் ஹமாரே அந்தர் ஆஷா கி படோத்ரி கர்த்தா ஹே. சத்தின் நம்பிக்கையினால் எதையும் சாதிக்க உன்னாலும் என்னாலும் கூடுகிறது இல்லை. ஷாரீரிக் ஆஷா மே ஆப் ஆர் ஹம் குச் ஹாசில் நஹீ கர் சக்தே ஹே. தன்னுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு புதிய நம்பிக்கையின் பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். பரமேஸ்வர் கே நாம் மே கர்னே வாலி ஹர் ஏக் படே காமோ கே லியே ஆஷா கி பல் ஹமாரே அந்தர் ஹோனா ஜரூரி ஹே. இதைத்தான் ஆவியானவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். இனி பாத்தோ கோ பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் ஹமாரே அந்தர் உத்பன் கரேங்கே கர்கே கேதே. இந்த கடைசி காலத்திலே வசிக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை அத்தியாவசியமாய் காணப்படுகிறது. அந்திம் தினமே ஜீனே வாலே ஆப்கோ ஔர் ஹமாரி ஜிந்தகி கே அந்தர் யே ஆஷா பஹுத் ஹி ஜரூரத் ஹே. ஆயிரம் வார்த்தைகள் பேசப்படக்கூடிய காரியங்களுக்கு முன்பதாக ஒரு செயல் கர்த்தருடைய வல்லமையை நிரூபித்து காண்பிக்க போதுமானதாக இருக்கும். ஹஜாரே பாத் போல்னே கே பத் உஸ்கே சாம்னே ஜோ ஹே ஏக் கிரியா பரமேஸ்வர் கே நாம் கோ சாபித் கர்கே திகாதா ஹே. இந்த நம்பிக்கையும் மாம்ச எல்லைகளை கடந்ததாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஔர் யே ஆஷா பி ஷரீர் கி சாரி சீமா கே பார் ஹோனி சாஹியே. இப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியிலே நிறைந்த ஒரு ஜீவியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இஸ் பிரகார் கே ஆஷா அகர் ஆப் பானா சாத்தே தோ ஆப் ஆத்மா மே பர்பூர் ஹோ கே ஜிந்தகி வெதீத் கர்னா ஜரூரி ஹே. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஆவியானவரின் மற்றொரு அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே
வோ தீத்தூஸ் கி புஸ்தக் தீசரா அத்தியாய் பாஞ்சவே பத் மே கேதே ஹே. அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். உன்கே வோ வச்சன் கோ மே படத்தா சுனியே. தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தீத்தூஸ் கி புஸ்தக் தீசரா அத்தியாய் பாஞ்சவா பத். तो उसने हमारा उद्धार किया और यह धर्म के कामों के कारण नहीं जो हमने आप किए, पर अपनी दया के अनुसार नए जन्म के स्नान और पवित्र आत्मा के हमें नए बनाने के द्वारा हुआ. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது ஒரு புதிதாக்கப்படக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். जैसे पवित्र वचन बताता है जब पवित्र आत्मा हमारे अंदर आते हैं तो एक नया काम नया उत्पन्न होने लगता है. ஒரு புதிதாக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையினால் தான் எதையும் சாதிக்க முடியும். नया किया गया जिंदगी के द्वारा ही हम हर चीज को हासिल कर सकते हैं. பழைய நிலையோடு கூட உங்களாலும் என்னாலும் எதையும் இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிக்க முடிகிறது இல்லை. हमारे पुराने स्तरों में जो है इस पृथ्वी पे जो भी कोई भी कार्य हो हम साबित करके नहीं दिखा सकते. சகலமும் புதிதாக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட வேண்டும். ஹர் சீஸ் கோ நயா கர்னே வாலே எக் ஸ்தர் ஹமாரி ஜீவன் மே ஹோனா ஜரூரி ஹை. இவைகளை ஆவியானவரின் உதவியினாலும் ஒத்தாசையினாலும் மட்டுமே உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆர் இஸே பவித்ர ஆத்மா கே மதத் கே துவாரை ஆப் ஆர் ஹம் பிராப்த் கர் சக்தே ஹை. இந்த ஆவியானவர் உள்ளே வந்தவுடன் அவர் செய்யக்கூடிய முதல் வேலை பவித்ர ஆத்மா ஹமாரே அந்தர் ஆதே ஹை பஹலா காம் வோ க்யா கர்தே ஹை. உள்ளே காணப்படக்கூடிய பழமையான எல்லா நிலைகளையும் முதல் காரியம் அவர் புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்தர் பாய ஜானே வாலி ஹர் ஏக் புராணி பாத்தோ கோ வோ நயா கர் தேனா சாதே ஹை. எல்லா பழமையான காரியங்களும் முதல் விஷயமாய் ஒளிந்து போக வேண்டும். சாரே புராணி பாத்தோ கோ பஹலி பாத் உசே நாஷ் கர்னா நிகால் தேனா ஹை. கானா என்கிற ஊரில் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை முதலாவது அற்புதத்தை உருவாக்கினார். கானான் பிரதேஷ் மே பரமேஸ்வர் ஏக் பஹலா சமத்கார் கியா. அங்கே ஆண்டவராக இயேசுனுடைய தாயும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கூட ஒரு திருமண வீட்டு महाप्रभु परमेश्वर यीशु मसीह की माँ और यीशु मसीह उनके चेलों के संग वहाँ उस विवाह में बुलाए गए थे. அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்ஜாடிகளிலே காணப்பட்டிருக்கக்கூடிய திராட்சை ரசம் மெய்யாகவே குறைவுபட்டு போனது. வஹாம் பே ரக்கி கயி தாக்ரஸ் ஜோ ஹை வோ கட் கயா. இயேசு கிறிஸ்துனுடைய தாய் வேகமாக வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், மகனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரசம் குறைவுபட்டு போய்விட்டது என்று. யேசு மசீஹ் கி மா யேசு கே பாஸ் ஆகே கேதி ஹை பேட்டா யஹா கி தாக்ரஸ் கதம் ஹோ சுகா ஹை. இயேசு சொல்கின்றார், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று. யேசு கேதே மேரா சமய அபி தக் நீ ஆயா ஹை. என்ன வேளை வர வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்திருந்தார். கவுன் சா சமய ஆனே கே யேசு இன்தஜார் மே தே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அந்த கற்ஜாடிகளிலே ரசம் குறைவுபட்டதை தவிர முழுக்க தீர்ந்து போகவில்லை. ஜெயசே வச்சன் கேத்தா ஹை உஸ் பத்தர் கி ஜாடியோ மே தாக்ரஸ் கி கட்டி ஹுயி ஹை கதம் நஹி ஹுவா ஹை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல முதல் காரியம் பழமை ஒளிந்து போனால் தான் புதிய காரியத்தை கர்த்தர் உருவாக்க முடியும். और जैसे प्रभु का वचन कहता है पुरानी बात बीतेगी तब ही नए बात होने पाएगा. அந்த பழைய ரசம் குறைவுபட்டதனால் ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களை செய்யாமல் நின்றிருந்தார். और जो दाकरस कम हो गया था उस वजह से ही प्रभु ने चमत्कार नहीं किया. அவைகள் முழுக்க காலியாக்கப்பட்ட பிறகு ஆண்டவராகிய தேவன் புதிய ரசத்தை உருவாக்குகின்றார். वो संपूर्ण रीति से खाली होने के बाद ही यीशु वहां पर चमत्कार करते हैं. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பழமையான காரியங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தர் புதுமையான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தர முடிகிறது இல்லை. हमारे जिंदगी में जब तक वो पुरानी बातें रहती है तब नए बातों को प्रभु हमारे जीवन में नहीं दे पाते हैं. அவைகள் எல்லாம் முதல் காரியம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம். ये सब पहली बात इसे नाश कर देना जरूरी है. அவர் சொல்கின்றார் பழைய துருத்தியிலே கொண்டு போய் புதிய ரசத்தை ஊற்ற கூடாது என்று. वह प्रभु कहते हैं पुराने मशकों में नए दाखरस नहीं डाला जाता है. ஒரு பழைய வஸ்திரத்தை கொண்டு போய் புதிய வஸ்திரத்தோடு கூட இணைக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னார். पुराने वस्त्र को नए वस्त्र के साथ नहीं जोड़ना करके कहते हैं. ஒன்று ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி முற்றிலும் எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். एक जो है प्रभु के वचन के अनुसार सब बातें नया होना जरूरी है. இல்லை என்றால் முழுக்க அவைகள் ஒட்டுமொத்தமும் பழமையாகவே காணப்பட வேண்டும். नहीं तो बाकी सब ही वो पुराने ही दिखाई देंगे. இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறது என்கிறது சாத்தியமாக்கப்படாத ஒன்று என்று கர்த்தர் சொன்னார். दोनों को एक साथ जोड़ना बहुत ही असंभव करके प्रभु ने कहा. ஆகவே இந்த ஆவியானவராகிய தேவன் உள்ளே வந்தவுடன் பழமையான காரியங்கள் எல்லாவற்றையும் வேரோடு கூட इसी वजह से जो पवित्र आत्मा परमेश्वर अंदर आते ही सारी पुरानी बातों को जड़ समेत उखाड़ के फेंक देते हैं. அவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமையான காரியங்களுக்கு உள்ள இடம் மெய்யாகவே உருவாக்கப்படுகிறது இல்லை. जब तक अंदर रहता है कि नए कार्य होने के लिए वहां पे जगह नहीं होता है. பழைய பார்வை பழைய நினைவு பழைய தோற்றங்கள் பழைய சூழ்நிலைகள் எல்லாம் முதல் காரியம் அப்படியே புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். पुरानी नजरिया पुरानी सोच पुराने कार्य पुरानी बात ये सब पूरी रीति से बदलना जरूरी है. நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய பழமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஆவியானவரின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். हमारे जिंदगी की पुरानी बातों का अगर वो नाश करना तो पवित्र आत्मा की भरपूरी आना जरूरी है. இது என்ன பழைய நிலை என்று
என்றால் எதை நமக்கு சுட்டி காண்புகிறது? புராணி ஸ்தர் கிஸ் சீஸ் கோ தர்ஷாத்தா ஹை? நம்முடைய எல்லா ஒட்டு மொத்த நிலைகளும் நம்முடைய மாம்சத்தினால் கரைப்படுத்தப்பட்டதாகவே காணப்படுகிறது. ஹமாரே பூரி ஸ்தர் ஹமாரே பூரி வியக்தித்வ ஜோ ஹை ஷாரீரிக் காரிய சே ஜோ ஹை கலங்கித் தா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் நிறைவு வருகிறதற்கு முன்பதாக நாம் முழுக்க முழுக்க மாம்சத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையே நாம் வாழ துவங்கி இருந்தோம். கியூகி பவித்ர ஆத்மா ஆனே சே பஹலே சம்பூர்ண ரீதி சே ஷரீர் கே அதீன் ஹோகர் ஹமாரே ஜீவன் வ்யதித் கியே. நம்முடைய நிலைகள் நம்முடைய தோற்றங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க மாம்சம் சார்ந்ததாகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தன்மைகள் எல்லாம் காணப்பட்டிருந்தது. ஹமாரே ஸ்தர் ஹமாரே திகாவா சப் பாத்தே ஜோ ஷரீர் கி பாத்தோ கே அதீன் ஹோகர் ஹி காரியமே திகாய் தேதா தா. ஆகவே இவைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமும் முழுவதாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். இசிலியே சே சம்பூர்ண ரீதி சே பதல்னா பஹுத் ஹி ஜரூரி ஹை. இனி நம்முடைய பார்வை மாம்சத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பார்வையாய் அல்ல. அபி ஹமாரே நஜர் ஜோ ஹை ஷரீர் கி அதீன் கே அனுசார் நஹி ஹை. இனி ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலே நம்முடைய பார்வை ஆவிக்குரிய பார்வையாய் மாற்றமடைகிறது. பவித்ர ஆத்மா கே துவாரா நய கியே ஜானே கி வஜஹ் சே ஆத்மிக் நஜர் ஹோதா ஹை. நம்முடைய கிரியைகள் இத்தனை நாட்கள் வரைக்கும் மாம்சத்திற்கு உட்படுத்தப்பட்டதாய் இருந்தது. ஹமாரே சாரி கிரியாய் ஜோ ஹை ஷரீர் கி காரிய கே அனுசார் தா. ஆனால் ஆவியானவருடைய உதவியினாலும் ஒத்தாசையினாலும் இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய பரிமாணத்திற்கு உட்படுத்தப்பட்டதாய் மாற்றப்படைய துவங்குகிறது. மக பவித்ர ஆத்மா கே மதத் ஔர் நய கியே ஜானே கி வஜஹ் சே அபி பூரா ஜோ ஹை நயா காரிய கே அனுசார் ஹோதா ஹை. இப்படி ஆவியினால் சாரமாக்கப்படாத எந்த விஷயமும் ஆவிக்குரிய தன்மைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக பயனாக்கப்படக்கூடியதாக மாற்றப்பட முடியும். ஔர் ஜோ பாத்தே ஜோ அபி தக் ஜோ ஆத்மா கே அனுசார் நஹி கியா கயா வோ சப் பதல் கர் ஆத்மா கே அனுசார் காரிய கர் சக்தே ஹை. ஆனால் ஆவிக்கு உட்படுத்தப்படாத மாம்சிகமான காரியங்கள் ஆவிக்கு ஏற்ற பரிமாணமாக அவைகள் ஒருபோதும் பயன்படுத்தப்பட முடிகிறது இல்லை. ஜோ ஷரீர் கே பாத்தே ஆத்மா கே சமர்ப்பித் நஹி ஹை வோ கபி பி ஆத்மா கே அனுசார் சல்னே கே லியே பதல்தா நஹி ஹை. ஆவிக்குரிய உலகத்தை நோக்கி மாம்ச உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டு புதிதாக்கப்படக்கூடிய ஒரு மக்களாக நாம் மாற்றமடைகின்றோம். ஹமே ஜோ ஹை ஷரீர் துனியா சே ஜோ ஷரீர் பாத்தோ சே ஆசாத் கர்கே ஆத்மிக்தா மே ஹமே நய தரிகே சே பனாயே ஜாதே ஹை. இந்த அனுபவம் ஆவியானவரின் வல்லமையினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட முடிகிறது. யே அனுபவ பவித்ர ஆத்மா கே சாமர்த் கே அனுசார் ஹி ஹோ சக்தா ஹை. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் கடந்து வரும் பொழுதுதான் நம்முடைய பெயர் ஆவிக்குரியவன் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்படுகிறது. ஜப் ஹம் ஐசே பரிஸ்தித்தியோ மே ஆதே ஹை தப் ஹி ஹமாரா நாம் ஆத்மிக் லோக் கர்கே கேலா சக்தே ஹை. இந்த புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கப்பட வேண்டும். யே நயா கியா ஜானே வாலே அனுபவ் சச்முச் ஹமாரே ஜீவன் மே ஹோனா ஜரூரி ஹை. பழைய நிலைகளை வைத்துக் கொண்டு புதிய அனுபவங்களை பெற உங்களாலும் என்னாலும் முடியாது. புராணி ஜோ அனுபவ் கோ ரக்க நய அனுபவ் கோ ஆப் ஔர் ஹம் பிராப்த் நஹி கர் சக்தே ஹை. இவைகளுக்கு ஆவியானவரின் உதவியும் ஒத்தாசையும் நமக்கு அதிக அதிகமாய் தேவைப்படுகிறது. இன் பாத்தோ கே லியே பவித்ர ஆத்மா கி மதத் ஔர் பர்பூரி பஹுத் ஐசி ஜரூரத் ஹை. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்காய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஐசி அனுபவ் கே லியே மே பிரபு சே பிரார்த்தனா கர்னா ஹை. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும், எல்லாம் புதிதாய் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. புராணி சாரே நஷ்ட ஹோ ஜாய் சப் நய ஹோ ஜாய் பிரபு பரமேஸ்வர். இப்படிப்பட்ட அனுபவங்களுக்காய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஐசி அனுபவ் கே லியே பிரபு சே பிரார்த்தனா கரே கியா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஹமே பஹுத் ஐசி பிரேம் கர்னே வாலே ஸ்வர்கிய பிதா. எத்தனை பழைய காரியங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்திருந்தாலும் ஆவியானவரின் உதவியினாலும் ஒத்தாசையினாலும் அவைகள் எல்லாம் புதிதாக்கப்படக்கூடிய நிலையின் ஊடாக கடந்து வர கிருபை செய்வீராக. சாய் கித்னி பி ஹமாரே ஜீவன் மே புராணி பாத்தே கியூ நா ஹோ ஹம் மாங்தே கி பவித்ர ஆத்மா கே மதத் கே துவாரா யே சப் நயா கியா ஜாயே. பழைய நிலையோடு கூட புதிய அனுபவத்திற்குள்ளாக எங்களால் கடந்து போக முடியாத ஆண்டவரே. பிரபு புராணி அனுபவ் கே சாத் நய அனுபவ் மே நை ஜா சக்தே ஹம். இவைகள் எல்லாம் புதிதாக்கப்படும்படி ஆவியானவரின் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும். யே சப் நயா ஹோ ஜானே கே லியே பவித்ர ஆத்மா நயா காரிய கர்னே வாலி சாமர்த் ஹமாரே அந்தர் ஆனே பாய். பழைய மனுஷனும் பழைய மனுஷனுடைய கிரியைகளும் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். புராணி இன்சான் ஔர் புராணி இன்சானி கே சாரி தத்துவ நாஷ் ஹோ ஜாயே. எல்லா விதமான விஷயங்களும் புதிதாக்கப்படக்கூடிய நிலைக்கு நேராக ஆவியானவரின் உதவியும் ஒத்தாசையினாலும் நாங்கள் கடந்து வர எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சப் பாத்தோ மே பவித்ர ஆத்மா கே துவாரா நயா கியா ஜானே வாலே ஐசே அனுபவ மே ஆனே கே லியே ஹமே பல் தே அனுக்ரஹ தே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலையின் ஊடாக அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இஸ் வசன் கோ சுன்னே வாலே ஹர் ஏக் கோ ஐசே அனுபவ மே லே ஆனே கே லியே மே பிரார்த்தனா கர்த்தா ஹூன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. இயேசு கே நாம் மே பிரார்த்தனா மாங்கதே பிதா. ஆமீன். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. வசன் கோ சுன்னே வாலே பார்க்க பஹுத் ஐசி ஆஷீஷ் தே பிரபு. பழையவைகளை ஒளிய பண்ணி புதிய நிலைகளின் ஊடாக நம்மை நடத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் தருவாராக. புராணி பாத்தோ கோ நஷ்ட கர்கே நய தரிகே சே ஜீவன் வ்யதித் கர்னே கே லியே பிரபு பல் ஔர் தாக்கத் ஹமே தேனே பாயே. இவைகளுக்காக இன்னும் நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள். இன் பாத்தோ கே லியே ஔர் தியான் பூர்வக் பிரார்த்தனா கரி. புதிய அனுபவங்களின் ஊடாக உங்கள் எல்லைகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.
வைக்கிறார். आपकी सीमाओं को प्रभु नए कार्यों से आशीष देंगे. இவைகளை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள விரும்பினால் தொலைக்காட்சியிலே காணப்படும் தொலைபேசி எண்களிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை பற்றி மேலும் ஜாண சாத்தே तो टीवी में दिखाई देने वाली संख्या से हमसे संपर्क करिए. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. प्रभु परमेश्वर यीशु मसीह बहुत ऐसे आपको आशीष दें. आमीन. आमीन. एंजल टीवी का दार्जिलिंग एवं सिक्किम का प्रिय दर्शक वृंद, अब तपाईले आफ्नो भेटी कालिम्पोङ जीसस मिनिस्ट्रीज कार्यालयमा पठाउनको निम्ति हाम्रा दार्जिलिङ अनि सिक्किमका प्रतिनिधिहरूलाई बुझाउन सक्नुहुन्छ. हाम्रो दार्जिलिङको प्रतिनिधि हुनुहुन्छ पास्टर सरोज रोङगोङ. ठेगाना एजेसी बोस रोड, सर्किट हाउस, दार्जिलिङ 734101, पश्चिम बङ्गाल. सम्पर्क नम्बर 9851025098, 9564371338. सिक्किमको निम्ति श्रीमती छोडेन लेप्चा मार्फत सुरेश छेत्री, छोजाङ भुटिया बिल्डिङ, आरिथाङ, आरिथाङ स्कुल छेउ, गान्तोक, सिक्किम 737101. सम्पर्क नम्बर 7797888563. तपाईँले आफ्नो चेक और डिमान्ड ड्राफ्ट जिजस मिनिस्ट्रीज नाम गरेर पठाउन सक्नुहुन्छ. हाम्रो कार्यालयको ठेगाना यस प्रकार छ: जिजस मिनिस्ट्रीज, प्रेमताम रोड, मिस्टर कटेज, पोस्ट अफिस, कालिम्पोङ 734301. अधिक जानकारीको निम्ति सम्पर्क गर्नुहोस् 03552255052. हाम्रो इमेल आइडी छ jmkpg@jesusministries.org. If you're blessed by this program, please send your testimonies and feedback to Angel TV, Willivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Contact 044-4050-0000. Our email, programs.hindi@angeltv.org. अगर आप इस कार्यक्रम द्वारा आशीषित हैं, तो अपने गवाही और विचार इस पते पर भेजिए. Angel TV, Willivakkam, Chennai 600049, Tamil Nadu, भारत. संपर्क के लिए 0444-0050-0000. हमारा ईमेल programs.hindi@angeltv.org.